Dr. L. Murugan, 8 minutes. Sir, this new parliament, we are here. சோழர்களுடைய ஆட்சி, சோழர்களுடைய ஆட்சியில் ராஜ பரிபாலனத்திற்கு, சிறந்த ஆட்சி நிர்வாகத்திற்கு, குட் கவர்னன்ஸுக்கு, ஜனநாயகத்திற்கு வழிகாட்டியாக இருந்த செங்கோல், அந்த செங்கோலை நம்மளுடைய இந்த புது பாராளுமன்றத்தில் வைத்து அந்த தமிழுக்கு, தமிழருடைய கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்த்த திரு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு செங்கோலை இங்கு நிறுவியிருக்கிறார்கள். அந்த பாராளுமன்றத்தில் அயோத்தியில் பகவான் ராமருக்கு ஆலயம் அமைத்து அதை பற்றின ஒரு விவாதத்தில் கலந்து கொள்வது எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய தலைவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு, அயோத்தியில் பகவான் ராமருக்கு ஆலயம் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் என்பது அனைவருடைய, ஒவ்வொரு இந்தியருடைய கனவு, லட்சியம், எண்ணமாக இருந்தது. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் போராட்டம். அந்த போராட்டத்திற்கு சட்ட வடிவில் தமிழகத்தை சேர்ந்த மிக மூத்த வழக்கறிஞர் திரு மோகன் பராசரன் அவர்கள் கிட்டத்தட்ட 92 வயசில் மாதக்கணக்காக, நாள் கணக்காக, வாரங்கள் கணக்காக நின்று கொண்டு தன்னுடைய வாதத்தை வைத்து தங்களுடைய ராமர் கோயில் அந்த இடத்துல இருந்தது என்ற அந்த நிரூபித்த ஆதாரங்களை கொடுத்து ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து உதவி புரிந்தது திரு மோகன் பராசரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த சுப்ரீம் கோர்ட்டில் உத்தரவு வந்த பிறகு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2 ஆண்டுகளுக்குள்ள பூமி பூஜை போட்டு இன்றைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நாம் அந்த ராமர் கோயிலை பார்க்குற பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அந்த இந்த நேரத்தில் இங்கிருக்கிற, அதாவது 500 நம்மளுடைய பெரியோர்கள் பல பேர் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், அவர்கள் உயிர் தியாகம் பண்ணார்கள், அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நாம் இன்றைக்கு போற்றும் விதமாக நாம் இன்றைக்கு நேரடியாக ராமர் கோயில் கட்டும் பணியை, ராமர் கோயில் பிராண் பிரதிஷ்ட செய்த நம்மளுடைய கண்களால் பார்க்கிற அந்த பாக்கியத்தையும் அந்த சௌகரியத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம். தலைவர் அவர்களே, தமிழ்நாடு ஒரு மிக ஆன்மீக பூமி, தமிழ்நாடு மிகப்பெரிய ஆன்மீக பூமி. தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற மொழி. அதனால தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத், ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் கீழே தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் உள்ள தொடர்பு, தமிழ்நாட்டிற்கும் அயோத்திக்கும் உள்ள அந்த நீண்ட நாள் தொடர்பு, 1000 வருடத்திற்கான அந்த தொடர்பை புதுப்பிக்கும் விதமாக, அந்த தொடர்பை வலிமைப்படுத்தும் விதமாக, அந்த தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமாக காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவை, காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள உறவை, காசிக்கும் சிவகாசிக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக காசியில் நம்முடைய பிரதமர் அவர்கள் காசி தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை காசி தமிழ் சங்கமத்தை நடத்தினார்கள். இங்கே புருஷோத்தம் ரூபாலஜி அவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அதே 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே சௌராஷ்டிராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்த, தமிழ்நாட்டில் வாழுகின்ற மக்களை மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தி அந்த மக்களை, அந்த மூலம் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் காசி சௌராஷ்டிரா தமிழ் சங்கத்தை நடத்திய பெருமை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு சாரும். ராமாயணம் நம்ம இன்றைக்கு அயோத்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் தமிழ்நாடு, அதாவது குறிப்பாக ராமன் நாடு என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரம், அதே போல் ராமநாதபுரம், தனுஷ்கோடி, திருப்புல்லானி எல்லாம் ராமாயணத்தில் மிகவும் இடம்பெற்றிருக்கிறது. அதனால தான் தமிழ் இலக்கியங்களில் குறிஞ்சி திணையில் சொல்லியிருப்பாங்க, வாரணவாசி பதத்திலையும் சொல்லியிருப்பார்கள், காசி நகரை போற்றி புகழ்கிறது 8 தொகை, கழித்தொகையிலையும் காசி நகரை பற்றி குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. வாதவூர் வாரணாசி என புகழ்கிறது தேவாரம். காசியும் அயோத்தியும் தமிழ்நாட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கின்ற அதே ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக இருக்கிறது. தலைவர் அவர்களே, நாம் நம்மளுடைய அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும். ராமர் கோயில் கட்டி பிறகு அங்கு தேதி குறிக்கப்பட்டது, கும்பாபிஷேகத்திற்காக, பிராண் பிரதிஷ்டிக்காக தேதி குறிக்கப்பட்டது. அந்த தேதி குறிப்பிட்ட உடனே ராமரனுடைய பக்தனாக, இந்த தேசத்தினுடைய பக்தனாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 நாட்கள்
பதினோரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல, பதினோரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து, கருதினோரு நாட்கள் கடுமையாக விருந்து அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு பகுதியிலுமே நாசிக்கில் தொடங்கி ஆந்திரா போய் கேரளா போய் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்பு என்ன? ஸ்ரீரங்கத்தில் ராமருடைய பகவான் ராமருடைய குலதெய்வமானது திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஸ்ரீதெய்வ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது என்ற ஐதீகம், மக்கள் அதை போற்றுகின்றனர். அங்கு வந்து அந்த இடத்துல தரிசனம் செய்துவிட்டு அங்கு கம்பர் இயற்றிய கம்பராமாயணம் முதல் முறையாக அந்த பாடப்பட்ட தலம் ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் முழுவதும் இருந்து கம்பராமாயணம் கேட்டுவிட்டு அங்கே தரிசனம் செய்துவிட்டு ராமன் நாட்டிற்கு சென்றார்கள். மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் இருந்து அவர் தன்னுடைய விரதத்தை மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். ராமன் நாட்டிற்கு சென்று ராமன் நாட்டில் அங்கே இருக்கிற ராமசாமி கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டு அதே அருகில் இருக்கிற நம்மளுடைய புனித தீர்த்தத்தில் நீராடி விட்டு கோயிலுக்குள்ளே இருக்கிற 21 புனித கலசங்கள் நீராடி விட்டு அந்த நீரில் வந்து அன்றைக்கு முழுவதும் தரிசனம் செய்துவிட்டு ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு துறவியைப் போல வெறும் தரையில், இவ்வளோ குளிர்காலத்தில் வெறும் தரையில் அங்கு படுத்திருந்து தன்னுடைய உபவாசத்தை தன்னுடைய அந்த விரதத்தை கடுமையான விரதத்தை கடைபிடித்து விட்டு அங்கிருந்து நேராக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அயோத்தியில் சென்று அயோத்தியில் ராமருக்கு பிராண பிரதிஷ்டை செய்து வைத்தார்கள். அதே போல தான் இந்த அயோத்தியில் ராமர் கோயிலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா, நாம் இன்றைக்கு அந்த கோயில் ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக வந்திருக்கிறது. அந்த கோயிலில் 44 என்ட்ரன்ஸ் 44 என்ட்ரன்ஸ் இருக்கிறது. அந்த 44 என்ட்ரன்ஸிலுமே மிக பிரம்மாண்டமான மரவேலைகள் அந்த கலைஞர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வெள்ளிச்சந்தையை சேர்ந்த மரசிற்பு கலைஞர் ரமேஷ் தலைமையிலான 50 கலைஞர்கள் அந்த 44 பிரம்மாண்ட கதவுகளை செய்து கொடுத்து இன்றைக்கு ராமர் கோயிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் அவர்களே, என்னுடைய சொந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வர்றேன். நாமக்கல் மாவட்டமும் கூட ராமாயணத்து கூட தொடர்புள்ளது, ராமர் கூட தொடர்புள்ளது. அதனால தான் அந்த ஊர்லேருந்து அந்த கோயிலுக்கான 12 மணிகள், அதாவது பெல் என்று சொல்ல கோயிலில் இருக்கின்ற இந்த 12 மணிகளும் 36 கைப்பிடி மணிகளும் மொத்தம் 48 மணிகள் 40 நாமக்கல்லிருந்து செய்யப்பட்டு ராமர் கோயில் இடத்துல நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் மேலே, தமிழ் மண்ணின் மேலே, தமிழ் மொழியின் மேலே எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மரியாதை வைத்திருக்கிறார் என்பதை இதுதான் காட்டுகிறது. அதனால தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் எங்கு போனாலும் கூட உலகம் முழுவதும் போனால் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கலியன் பூங்குன்றனார் வரிகளில் அங்கு உரக்க சொன்னார்கள். 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நான் இங்கே ஒரு சின்ன திருக்குறளை சொல்ல விரும்புகிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அதாவது யார், தோஸ் ஹூ இஸ் கிவிங் குட் கவர்னன்ஸ், சேவா, சுசாசன், கரீப் கல்யாண், ஹீ இஸ் ட்ரீட்டட் லைக் எ காட். திஸ் இஸ் டோல்ட் பை மகான் ரிஷி திருவள்ளுவர். திருவள்ளுவர்னே கஹா குட் சுசாசன் கோன் அச்சா சுசாசன் தேர உன்னு பகவான் கா சம் ஈக்குவல் அமரா திருவள்ளுவர்னே கஹா ஐசேயே அமரா பிரதான் மந்திரி ஜீனே குட் கவர்னன்ஸ் லேக்கே ஆஜ் இத்தனா படா காம் கியா ஹம் கியா போல்தே ஓ கர்த்தே குச் லோக் போல்தே கர்த்தே நை ஏ திருவள்ளுவர் இஸ்காபி கஹா சொல்லுதல் யாருக்கும் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். யூ கேன் டெல் எனி திங் மே ஏ கரும் ஓ கரும் பட் வாட் யூ டெல் யூ டோல்ட் தட் யூ ஹேவ் டு டூ தட் வாட் வி டோல்ட் டு த தேசன் டு த நேசன் தட் அயோத்தி இன் த அயோத்தி ராம் டெம்பிள் ஹேஸ் டு பி பில்ட் தட் ராம் டெம்பிள் பில்டட் அண்ட் டெடிக்கேட்டட் டு த நேசன் ஐசேயே அவர் பிரதான் மந்திரி ஜி நே காம் கியா இஸ் காம் கா மே பிரதான் மந்திரி ஜிக்கோ கோடி கோடி ஜன் லோக்கே சார் தன்யவாத் தேனாச்சாத்தாவும் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் தன்யவாத்.